ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற டாபிக் வந்து வினாடி நேரத்தில் ஞானம் அடையிறது வந்து ஏன் வந்து தாமதமாகுது. வினாடி நேரத்தில் அடைகிற ஞானம் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து ஏன் நிறைய பேருக்கு தாமதமாகுது, ஏன் டிலே ஆகுது, அது ஏன் வினாடி நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்கு. ஸோ வழக்கம் போல் உங்கள் ஒப்பீனியன், உங்களுடைய கருத்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு நம்ம அப்புறம் கேள்வி பதில் அந்த மாதிரி போகலாம். ஸோ பேசணும்னு நினைக்கிறவங்க, அதை பற்றி சொல்கிறோம்னு நினைக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ராதாகிருஷ்ணன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வினாடி நேரத்தில் ஞானம்ன்றது வந்து அந்த டைட்டில் என்ன ஆகுதுன்னா, இன்டெரக்டா ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது. வினாடி நேரம்ன்றப்பய ஒரு நம்மளுக்கு நம்மள அறியாமல வினாடி நேரத்துல வந்துருச்சா வரலையா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது. அதனால இப்ப ஞானம்ன்றது வந்து எதிர்பார்ப்பே இல்லாம இருக்கிறது தான் ஞானம். சரி, அப்ப ஏதோ ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கற மாதிரி ஒரு மனசுல ஒரு தோற்றம் வந்துருது, அதுதான் தாமதம் ஆறதுக்கு காரணம். இப்ப நம்ம டைம் டியூரேஷனே வைக்காம அப்படியே இருக்கப்ப ஒரு ஞானத்துக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஓகே, அதான் வினாடி நேரம்ன்றது சும்மா ஒரு டைம்னு வச்சுக்கோங்க, பட் ஈஸியாக அவ்வளோ சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது அந்த மாதிரி தான் க்வெஸ்சன் வந்து அந்த மாதிரி. ஓ சரி சரி சரி, அதான். ஸோ அந்த மாதிரி நீங்க அப்படி பார்த்தா கூட நம்ம வந்து ஞானம்ன்றது வந்து ஒரு ரிசல்ட் ஓரியன்டா இல்லாம ஒரு எந்த ஒரு ரிசல்ட் ஓரியன்டா இல்லாம நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு இருந்தா தான் நம்ம ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்தா ஒரு பிடிப்பு வந்துருது, அதுலயே தாமதம் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பாயிருக்கு. பாஸ்கர் சார், நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். மனதினுடைய இயந்திரகதியான இயக்கத்துல நம்ம அறிவு தலையிடக்கூடாது அப்படின்றதுதான் ஞானங்கைய. அது வந்து அந்த புரிதல் வந்து ஏற்படாம இருக்கிறதுனாலதான் அந்த வினாடி நேரத்துல கிடைக்க வேண்டிய அந்த ஞானம் கிடைக்காம போயிடுதுங்கய்யா. சரி, அந்த அந்த புரிதல் நல்லா ஏற்பட்டாக அந்த வினாடி நேரத்திலேயே நமக்கு அந்த ஞானம் சாத்தியமாகும் ஐயா. இன்னும் அந்த மனதினுடைய மனதுல வந்து ஒரு நிலையான ஒரு உயர்ந்த ஒரு அனுபவங்களை வந்து நம்ம எதிர்நோக்கி இருந்துட்டாக்கவே எதிர்நோக்கி இருக்கிறோம், அதனால இந்த ஞானம் தள்ளி போதும். ஓகே சரி, ஓகே சார். அந்த எதிர்பார்ப்பு தேவை தேர்தல் தேடுதல் இல்லாத ஒரு நிலையில இருந்தா ஞானம் வினாடி நேரத்திலே சாத்தியமாகும். ஓகே சார், ஓகே சார், நன்றி. சதாசிவம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சதாசிவம் சார், உங்களை அன்மியூட் பண்ணிட்டா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, நீங்க பேசுறது கேட்கல, அப்புறம் திருப்பியும் நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் பண்ணுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. லக்ஷ்மண் சார், நீங்க மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அறிவை கீழே போட்டுட்டு தேட வேண்டிய விஷயத்தை நம்ம அறிவை கையில எடுத்துட்டு தேடுறோம். ஓ ஓகே, அதனால நம்ம அந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி அது பண்ணி இது பண்ணி நம்ம இது பண்றதுனால நம்மளால சன நேரத்தில் அடைய முடியல. ஓகே, அந்த அறிவு போய் மனதுகிட்ட சரண்டர் ஆகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஞானம் கிடைக்குது. நம்ம பண்றது பூரா சண்டை போடுறோம் மனதோட,
அறிவை வச்சுக்கிட்டு மனதோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதை அடக்கணும் இதை அடக்கணும் அதை அடையணும் இதை அடையணும்னு நினைக்கிறதுனால நம்மளால ஞானத்தை அடைய முடியறதில்ல. எதுவுமே வேண்டான்னு அறிவு அடங்கி போய் இருக்கிற பொழுது நமக்கு அது கிடைக்கும். அதான் அது ஏன் வரது இல்ல அப்படின்ற மாதிரி. அப்போ அது வந்து சிம்பிளா ரொம்ப எளிமையா இருக்கே, அது ஏன் இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது. கேக்குது. அதான் இது வந்து இந்த இது இந்த பிரவாகம்ன்ற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப எளிமையா இருக்கே, இவ்வளவு சீக்கிரம் எளிதலா ஞானம் அடையக்கூடிய விஷயமா இருக்கு, அது ஏன் அப்போ நிறைய பேருக்கு தாமதமாகுது அப்படின்றது தானே க்வெஸ்சன். ஆமாங்க, அதுதான் சொல்றேன். நம்ம அறிவை வச்சுக்கிட்டு பேர்றோம், அறிவை கையில வச்சுக்கிட்டு பேர்றோம். ஓகே, அறிவு வந்து தன்னுடைய இது காட்டுறதுனால, திறமையை காட்டுறதுனால நமக்கு ஞானம் அடையிறது லேட் ஆகுது. சரி, அறிவு அடங்கி இருக்கிற பொழுது ஞானம் கிடைக்குது. ஓகே, சோ அறிவை விட முடியலன்றீங்க, அதனால பிரச்சனை. அறிவு விடணும், அறிவு அறிவை வந்து மனசு கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு விட கூடாது. மனசை வந்து ஃப்ரீயா இருக்க விட்டுட்டு அறிவு அடங்கி போச்சு அப்படின்னா ஞானம் கிடைக்கும். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ. நன்றி, நன்றி. விஸ்வநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா, நான் கிழக்கு தாம்பரத்துல இருந்து விஸ்வநாதன் பேசுறேன், கேக்குதுங்களா? ஆ, கேக்குது சார். ஐயா வணக்கம். அதாவது இப்ப நம்ம பகவத்பாதில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எல்லாம் எப்படி பேசுறோம்னாக்கா, நம்ம எல்லாம் ஒரு தேடுதல்ல ஐயாவோட இதுல வந்து அகம்புறம் நான் யாரு இப்படி சிலதெல்லாம் கொஞ்சம் அறிவு இதெல்லாம் பேசி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க சாதாரணமான ஒரு எதுவுமே தேடுதலே இல்லாதவர்கிட்ட நீங்க போய் இதை பத்தி பேசுங்களேன், இது என்ன புதுசா சொல்ற, நீங்க நாங்கெல்லாம் அப்படிதான் இருக்கோன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதுக்கு சாட்சிய மனைவிய, இதுக்கு சாட்சிய மனைவிய, நீ என்ன புதுசா சொல்ற? நான் ஏற்கனவே அந்த புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன், பெருசா என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றேன்ற மாதிரி சிம்பிளா என் ஒய்ஃப் சொல்லிட்டா. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓஹோ இது நம்ம என்னமோ பெருசா நினைச்சிட்டு இருக்கோம், இவங்க சிம்பிளா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனா அதே மாதிரி ஞானம்ன்றது அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. உண்மையான ஞானம் அறியறதுன்றது ப்ராசஸ், அது எப்படின்னாக்கா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நெய் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பால் கறந்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் அது உரம் ஊற்றி அதை தயிராக்கி அதை மோராக்கி அதை வெண்ணையாக்கி அதை காய்ச்சி தான் நமக்கு நெய் கிடைக்குது. ஸோ ஒரு சாதாரண நெய் நமக்கு கிடைக்கிறதுக்கே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கும் பொழுது, ஞானம்ன்றது பல விதமான ப்ராசஸ் இருக்கு அதுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில வரலாம், ஆனா வழிகள் வேறையா இருக்கலாம், ஆனா ஞானம்ன்றது ஒரே ஒரு ஸ்பாட் ஒண்ணுதான், நெய் மாதிரி ஸ்பாட் ஒண்ணுதான், ஆனா வழிகள் பலவிதம் இருக்கலாம். அந்த பலவிதமா போயிட்டு அந்த ஏதோ ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு ப்ராசஸ்ல போய் அங்க அடைஞ்சாதான் அது ஞானம் கிடைக்குமே தவிர, நம்ம ஐயா இதுல மாதிரி நம்ம அகம் புறம் இதெல்லாம் சொன்னா என் ஒய்ஃப் சொன்ன மாதிரிதான் எல்லாம் இருக்கு, நம்மளும் அப்படிதான் பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, ஓகே, நம்ம நன்றி, தேங்க்யூ, நன்றி, நன்றி. மைதீன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். அறிவு வந்து நம்ம எல்லாம் அனுபவத்தினால வந்தக்கூடியதான் அறிவு. இப்ப அந்த அறிவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சொல்றோம். ஓகே, வேண்டான்னு சொல்ற எதுக்கு சொல்றேன்னா, மனசுடைய செயல்பாட்டை நம்ம மாத்த முடியாது. ஆனா இங்க என்னன்னா, அறிவு ஒத்துக்க மாட்டேங்குது. நான் பெரியவன், நான்ங்கிற ஒரு கான்செப்ட்ல அறிவு செயல்பட்டுட்டே இருக்குது. இந்த நான்ங்கிறத எப்ப நம்ம ஸ்டாப் பண்றோம், அல்லது அந்த நான்ங்கிறத விட்டுட்டோம்னா நம்ம கன நொடியிலே நம்ம ஞானம் அடையலாம். அந்த நானை விடுறதுக்கு வந்து நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம எத்தனை வருஷமோ நானை உருவாக்கி வச்சிருக்கோம். நம்ம உருவாக்கி வச்ச நானே நம்ம விட சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த நான்ங்கிறத வந்து அறிவோடு சேர்ந்து இருக்குது. நான்ங்கிறத நம்ம விட்டுட்டோம்னால அறிவு போய் ஈஸியா புரிஞ்சிடும். ஓ, மனசை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும். ஸோ நம்ம தான் அறிவு உருவாக்கி வச்சிருக்கோம். இப்ப அந்த அறிவே வந்து மனசோட எதுவும் பண்ண முடியாதுங்கும் போது அந்த ஈகோ தான் நம்மளை வந்து அதை செயல்பட விடாம தடுக்குது சார். ஓகே, ஆக்சுவலி இந்த அறிவுங்கிறது என்னன்னா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் என்னால முடியுங்கிற மாதிரி, அது நான்ங்கிறது வந்து எப்படின்னா என்னால முடியுங்கிற மாதிரி செயல்பட்டுகிட்டு இருக்கு. அது வந்து வெளிப்புற செயலுக்கு செயல்படுற மாதிரி மனசை நோக்கி செயல்பட்டுகிட்டு இருக்கு. இப்ப நம்ம நான்ங்கிறது வந்து
அறிவு அறிவு வந்து என்ன சொல்ல, நீ வந்து மனசோட சண்டை போடுறதுக்கு வந்து உனக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது, நீ வந்து உனக்கு ஸ்கோப் வந்து வெளியே தான் இருக்குது அப்படி சொன்னா அது ஒத்துக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம பழக்க வழக்கங்க தான், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பழகணுங்கிறதான் நம்மளுடைய இது. நீங்க நான்ங்கிறத மட்டும் எடுத்துட்டீங்கன்னாலே, நான் எடுத்துட்டு அறிவு மட்டும் வச்சீங்கன்னா கனவுல அது சரண்டர் ஆயிடும். எப்படி நான்ன்றது எப்படி எடுப்பீங்க? அப்போ நான்ங்கிறதுனா நானே இல்லைங்கிற மாதிரி தான், நான்ங்கிறது கிடையாது அவ்வளவுதான் சிம்பிள். அகசெயலுக்கும் புறசெயலுக்கு நான்ங்கிறது தேவைதான். இப்போ என்னுடைய பேரு, என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலைங்கிறது எனக்கு தேவைதான். ஆனா இதே இது அகசெயலுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இப்படிதான் இருப்பேன், இந்த உணர்வு தான் எனக்கு பிடிக்கும், இந்த உணர்வு தான் நான் பெரியாள் காமிக்கும், ஒரு ஆள் மேல கோவப்பட்டா எனக்கு வந்து அதுவே ஒரு வருத்தத்தை தரக்கூடியதா இருக்குது. ஆக்சுவலி வந்து நான்ங்கிற வந்து புறசெயலுக்கு இருக்கிற இம்பார்ட்டன் மாதிரி அகசெயலுக்கு இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகுது ஒவ்வொரு டைமும். அந்த நானை வந்து நம்ம சொல்ல போனா கில் பண்ற மாதிரி தான், நீங்க அதை கில் பண்ணிட்டீங்கனாலே நீங்க கண்ண பொழுதுல ஞானம் அடைஞ்சிடலாம். இது என்னுடைய புரிதல், எந்த அளவுக்கு சாத்தியமாகுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு புரிஞ்ச வரை என்ன தோணுதுன்னா இதுதான். நான் நினைக்கிறேன் எப்படின்னா, அது எப்படி நம்ம பெரிய ஆளு நம்ம சொல்ல மனசு கேட்காதா, மனசு நம்மளுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கறது. அகத்தை வந்து அகங்கிறது இயற்கையோட சேர்ந்த இறைநிலைய வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன் அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நான்கிற அறிவுங்கிறது கடவுளாயிருக்கு. அறிவு கடவுளானதோட விட மாட்டேங்க, என்ன பண்ணதுன்னா மனசுங்கிறது வந்து எனக்கு அடிமைங்கிற மாதிரி கொண்டு போகுது. சோ அங்கதான் அடி வாங்குது. மனசு வந்து அடிமை, நான் கடவுள், அறிவு கடவுள், ஓகே அறிவு கடவுள்ங்கிறது ஓகே, ஆனா மனசு இறைநிலையோட உள்ளதான். அந்த இறைநிலைங்கிறது வந்து சொல்லுவாங்க, எனர்ஜி எனர்ஜி இருக்குல்ல சார், எனர்ஜி பார்ட்ட வந்து சாலிட் பார்ட் வந்து சேஞ்ச் பண்ண நினைக்குது. ஓகே புரியுதுங்களா? சாலிட்ங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிட்டோம், சாலிட் இதுதான் அப்படிங்கிற மாற்றமே கிடையாது. ஆனா எனர்ஜி பார்ட்ங்கிறது மூவ்மெண்ட் மூவ்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். எனர்ஜிங்கிறது ஒரு ஃப்ளோல இருக்கக்கூடியது, அதுல வந்து சாலிடே கிடையாது, கரெக்ட்டுங்களா? ஸ்டேட்டிக்கே கிடையாது, டைனமிக் தான். இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த சாலிட் ஸ்டேட் நான்கிற அந்த நிலையான ஒரு தன்மை, நம்ம உருவாக்கி வச்சிருக்க தன்மை வந்து என்ன பண்ணுது, நான் தான் அது கடவுள், நான் தான் பெரிய ஆளு, அதை வந்து அந்த எனர்ஜியை மாத்த நினைக்குது, எனர்ஜி லெவலை மாத்த நினைக்குது. ஆக்சுவலி பார்த்தா எனர்ஜி லெவல் தான் எல்லாத்தையும் மாத்தும், எனர்ஜி தான் சாலிடா கூட மாறும், கரெக்ட்டுங்களா? சரி, இதை நான் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறேன். ஓகே, ஆனா உண்மை நிலவரம் சிம்பிளா சொல்ல போனா, இந்த ஞானம் அடைறதுக்கு வந்து எனர்ஜி லெவல் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து அறிவுங்கிற சாலிட் ஸ்டேட் வந்து மாத்த முடியாது, அந்த ஃப்ளோல நம்மளும் சேர்ந்து போகணுங்கிற மாதிரி அந்த அறிவு முடிவு எடுக்கணும் அகத்தை பொறுத்தவரை. ஓகே, அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. சரி, ஓகே, தேங்க் யூ சார். சுந்தரமூர்த்தி சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, கேக்குது சார், கேக்குது. ஹலோ, கேக்குது சார். வணக்கம் சார். ஓகே சார். சார், அதாவது ஒரு வினாடியில அடையிற ஞானம் ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா, நம்ம மனதை வந்து நம்ம ஒரு எய்ம் வச்சு இது முடியும் அது முடியும்ன்றத வந்து நம்ம அது முடியுன்றதை நம்ம பயன்படுத்தி நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணேங்கிறோம் சார். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல கால முடியும் ட்ரை பண்ணேங்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து நம்மளால நம்ம மனசு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம ஒரு செகண்ட்ல தான் நம்ம வந்து உணர்றோம். அது வரைக்கும் நம்மளால வந்து இது பாசிபிள் தான்ட்டு தான் நம்ம போராடிட்டே இருக்கோம். போராட்டம் மீன்ஸ் போராட்டம் சொல்லுங்க, என்னால இது முடியும் அது முடியும், இப்படி ஒரு நிலை இருக்கு, இந்த நிலையை நம்ம அடைய முடியும் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுட்டு நம்ம போயினே இருக்கும் போது வித்தின் செகண்ட்ல தான் நம்ம வந்து நம்மளால எதுவுமே முடியாதுன்றது நமக்கு
ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் வருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேற டைமென்ஷன்ல ஒர்க் பண்ற மாதிரி உணர முடியுதுங்க. அது அது வரத்துக்கு அவங்க அவங்களுடைய லைஃபுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் காலா வரதுக்கு சான்ஸ் இருக்கு சார். அதாவது ஞான அடைத்து ஒரு வினாடினா கூட கரெக்ட் அது எடுத்துக்கிறதுக்கு அவங்களுடைய மனசை பொறுத்தது அப்படிதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், புரியுதுங்களா சார்? புரியுது சார், கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா நான் கூட இந்த டிஸ்கஷன் பத்தி மற்றவங்கிட்ட பேசி பார்த்திருக்கேன் சார். ஒரு போராட்டமான சூழ்நிலை இருக்கிறவங்க இதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியுது சார் ஐயாவுடைய கான்செப்டை. அதாவது மனதளவுல ஏதோ ஒரு எப்படி சொல்றதுங்க, அது அவங்க மனதளவுல போராட்டுக்கிறாங்க வச்சுக்கீங்களேன், கொடுத்து அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல ஜென்ரலா போய் சொல்லும் போது அவங்களுக்கு ஒன்றும் அது புரிஞ்சிக்க முடியலங்க அவங்களால. கரெக்ட் கரெக்ட். அது புரிஞ்சிக்க முடியல மீன்ஸ் அவங்களுக்கு அது பெருசா தெரியலையா என்னன்னு தெரியல. ஆமா ஆமா, அப்படின்றது. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். விஸ்வநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்கு சார். ஐயா, நான் என்ற கான்செப்ட் எழுதுனாங்க எப்படி வருதுனாக்கா, நான் இந்த பூமியில பிறந்ததுல இருந்து என்ன அப்சர்வ் பண்றது, என்னோட அனுபவங்கள், அப்புறம் நான் படிக்கிற இதெல்லாம் வந்து புறம்னாக்கா வெளியில நான் பார்த்து எல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்றது, என்னோட அனுபவம் இதெல்லாம் தான் ரெக்கார்ட் ஆகுது எனக்குள்ள, அதுதான் நானு. ஸோ அத நான் இந்த இது வந்து இன்ஃபர்மேஷன், இட்ஸ் ஓன்லி இன்ஃபர்மேஷன் நான் அனுபவிச்சது, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன், நான் படிச்சது, நான் அப்சர்வ் பண்ணது, நான் எல்லாமே இன்ஃபர்மேஷன். ஆனா அறிவுன்றது வந்து என்னன்னாக்கா, உண்மையான அறிவு என்னன்னாக்கா வெளியில பாக்குறது இல்ல, நான் யாருன்னு பாக்குறது தான். நான் யார் பாக்கணும்னாக்கா உள்ள பாக்கணும், உங்களுக்குள்ள பாக்குறது தான் நான் யார். அதாவது நான் யாருன்றது தெரிஞ்சுக்கிறது, அறிஞ்சிக்கிறது தான் அறிவு. வந்து உள்ள நோக்கி நான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறேன், எனக்கு எப்படி ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்பதான் தெரிய வரும், நான் பிறந்ததுல இருந்து இதெல்லாம் தான் நான் அப்சர்வ் பண்ணேன், அதுதான் நானுன்னு தெரியும். அந்த நானை நான் உறந்து நான் எப்போ நான் என்ன உணர்ந்தனோ, என் தலைவன் யாருன்னு எனக்கு தெரியும், என் தலைவன் தான் என் கடவுள். அப்போ நான் அறிஞ்சிட்டேன் என் தலைவன் கடவுள்னா நானும் கடவுள் ஆயிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஐக்கியமாகறது தான் லிபரேஷன். ஓகே. ஒன்ஸ் நான் லிபரே, நான் கடவுள், கடவுளோட நான் ஐக்கியம் ஆயிட்டேன்னு தெரிஞ்சுட்டா நானே கடவுள்னு நான் உணர்ந்துட்டதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் எதுவும் க்வெஸ்சன் தேவையில்லை, இதுதான் இதுதான், அப்புறம் எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். இதுதான் வந்து இயேசுநாதரும் சொன்னாரு, நோ தை செல் அப்படின்னு. அதே தான் விவேகானந்தரும் சொன்னாரு, அதே தான் விவேகானந்தர் சொன்னாரு, நோ தை செல். அதுக்கப்புறம் ஆல் பவர்ஸ் வித்தின் யூ, ஆல் பவர்ஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங். இதுதான் அதுக்கு மீனிங். சரி, ஒன்ஸ் நீங்க யாருன்னு, இதுதான் அவங்களாம் அனுபவிச்சு சொன்னது. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் சும்மா எல்லாம் சொல்ல, நமக்கு புரியல, அவ்வளவுதான். நம்ம நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை. சரி சார், நன்றி. ஓகே, தேங்க்யூ. சதாசிவம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த எண்ணங்களோடு போராடி விடுகிறோம். சில வேளை எண்ணங்கள் அந்த வர்ற எண்ணங்கள்ல எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, அல்ல விட்டா ஒரு இன்பமான வேண்டா அதுல இன்ப நாட்டத்துல போயிடுறோம். அப்ப எங்களுக்கு நாங்க பயிற்சி பட்டுட்டோம் சின்ன வயதுல இருந்தே, திங் ஒரு தோட் வந்ததுண்டா அது கூட நாங்கள் அதுக்கு இதை செய்ய வேணுமென்ற ஒரு ஒரு எண்ணம் எங்கள்ட்ட இருந்து கண்டிருக்கு. உண்மையில வரும் எண்ணங்களுக்கும் நாங்கள் ஒன்னும் செய்ய தேவையில்லை, அகத்துக்கு தேவையானது மாத்திரம் எடுக்கிறது ஒழிய அகத்துல அத ஒன்னும் செய்ய தேவையில்லைன்றத எங்களுக்கு முதல் விளங்க இல்லை. விளங்கின பிறகும் எங்கட பிடிபாத்தாலையும் எங்கட அந்த அதிகமா நடுகாத சின்ன வயதுல இருந்தே பாவிச்சதால அதுல இருந்து விடுபடுறதுக்கு கஷ்டமாயிருக்கு. அது அதுக்கு புரிதல் தான் சரி, புரிதலும் அது டைம் எடுக்கல எடுக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். சுப்பிரமணியன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
சுப்பிரமணியன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க சைடுல அன்மியூட். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். அறிவு கூர்மைக்கும் ஞானம் அடைவதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி சார். ஒரு கணக்கு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா வாத்தியாருக்கு கடினமான கணக்கு போடும்போது ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லயே புரிஞ்சுக்குவாங்க. சரி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப அறிவு கூர்மைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி இந்த புரிதலுக்கும் அறிவு கூர்மைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நன்றி ஐயா. ஆ ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து இல்லை நம்ம ஜென்ரலாக இந்த பிரவாகம்ன்ற கருத்து. ஓகே, இன்னொருத்தர் பேசணும்னு சொல்கிறாரு. ஒன் செகண்ட். சுந்தரமூர்த்தி சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா ஐயா, நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஞானம் கிடைக்காது. ஓகே, அதான் ஞானம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஓகே, கரெக்ட். அது ஒரே ஷார்ட்டாக சொல்லணும்னா என்னுடைய கரெக்ட் சார். நன்றி. தேங்க் யூ. கரெக்டாக சொன்னீங்க. ஸோ கேள்வி, ஐ மீன், எதுக்காக அப்படி கேட்டோம்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருக்கு. இவ்வளோ ஏன்னா முன்னாடி பழைய இதுலலாம் வந்து கான்செப்ட்லாம் நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த பிரவாகம் ஐயா சொல்கிற கான்செப்டில் வெறும் புரிதல் மட்டுமே, அது கூட மேலோட்டமான அறிவுபூர்வமான புரிதல் மட்டுமே போதும். அவ்வளோ எளிமையா இருக்கிற ஞானம், அவ்வளோ எளிமையா இருக்கு இது விஷயம். என்ன நம்ம வேலையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் ஏன் வந்து அது எல்லாருக்கும் அது அவ்வளோ ஈஸியா போய் சேர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்கோம். இது ஜென்ரலா என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் கரெக்டா சொன்னீங்க. என்னன்னா, இப்போ என்னதான் இதுவா இந்த கருத்து வந்து இதுவா இருந்தாலும், அதை வந்து நம்மள இது வந்து ஐயா சொல்றாரு இல்ல இந்த புக்ல இப்படி சொல்லிருக்கு அப்படின்றத எடுத்துக்காம, அந்த அறிவு நம்ம மனசுக்குள்ள மனசு எப்படி வேலை செய்யுது, நிஜமாவே நம்மளுக்கு அங்கே வேலை இருக்கா, நம்ம ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ண முடியுதா, செக் பண்ணி பார்த்து அந்த மாதிரி நம்மளே டெஸ்ட் பண்ணி அதை நம்மளே உணரும் போது தான் வந்து இந்த அந்த முயற்சியை கைவிடுவோம். இல்லாட்டி அது வரைக்கும் வந்து இந்த சும்மா இருக்கணும், இல்லை இந்த புரிதலையே வந்து அதையே ஒரு டார்கெட் மாதிரி, அதையும் ஒரு டிமாண்ட் மாதிரி வச்சு, அதையே ஒரு ஒரு கோல் மாதிரி, அதை அடையறதுக்கு என்ன பண்ணணுன்ற மாதிரி வச்சுட்டு, இந்த பிரவாகம்ன்ற ஒரு நிலையை எப்படி அடையணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, அப்படின்ற ஒரு நிலையே கிடையாது. பிரவாகம்ன்ற ஒரு எதுவுமே எந்த நிலையுமே இல்லாம இருக்கிறது, எந்த நிலையிலுமே தங்கி இல்லாம இருக்கிறது தான் பிரவாகம். பிரவாகம்னா கண்டினியூஸா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் என்ன சொல்றது, ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கிறது, அதுதான் பிரவாகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால எதையுமே பிடிச்சு வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஈவன் பிரவாகத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றத கூட பிடிச்சு வச்சுக்கணும். பிரவாகத்துல இல்லாம இருந்தாலும் பிரவாகம் தான், எதுலயும் எந்த நிலையிலுமே தங்கி இல்லாம இருக்கிறதான் பிரவாகம்னு சொல்றோம். அதனால இதுல வந்து அப்படின்ற ஒரு நிலையே கிடையாது அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது வந்து நம்மளுடைய புரிதல் ஆயிடுச்சுன்னா அது வந்து நீங்க நம்மளே முயற்சியை கைவிட்டுருவோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே போட்டுருவோம். ஏன்னா நம்ம இனிவே வேற எதுவும் பண்ணவே முடியாது. நம்ம கையிலேயே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சண்டை, நம்ம எப்படி போராட முடியும் அப்படின்றத நம்மளுக்குள்ளேயே நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தானாக முயற்சி கீழே விழுந்துடும். பட் என்னன்னா, இது வந்து நம்மளுக்குள்ள இல்லை பார்க்காம இதை வந்து ஒரு கருத்தாக எடுத்து திருப்பியும் பிரவாகம் அந்த நிலையை எப்படி அடையிறது அப்படின்ற மாதிரி நம்ம மனசு நிறைய பேர் சொன்ன மாதிரி அப்படியே நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று சொன்னால் அதை அடையறதுக்கு என்ன பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் சொன்ன ஒரு ஒரு விஷயம் சொன்னால் உடனே அதை அடையறதுக்கு எப்படி அடையிறது, இதை எப்படி அடையிறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனசு போகுது இமீடியட்டாக. ஸோ அதனால் பிரவாகம்னு சொன்னோன்னா பிரவாகத்தை எப்படி அடையிறது அப்படின்ற மாதிரியே நம்ம மைண்ட் ஹேபிட்னால அப்படியே போகுது. ஸோ பிரவாகத்துக்கு அடைய தேவையே இல்லை, அங்கே அடையறதுக்கே எதுவுமே கிடையாது. இந்த வினாடி இப்போ எப்படி இருக்கணும் அவ்வளோதான், இதோட முடிச்சுக்க வேண்டியது தான், நம்மளோட எல்லா போராட்டத்தையும் முடிச்சுக்க வேண்டியது தான், ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தான், இந்த நிமிஷத்தோடயே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தான் அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம முயற்சியை கீழே போட்டுருவோம். எப்படி இருந்தாலும் ஓகே, இப்போ இருக்கிற மனநிலையை விட இன்னும் ரொம்ப கேவலமாக மனநிலை இருந்தாலும் ஓகே தான், அதுவுமே நம்ம கையில் என் கையில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த முயற்சி, அதை திருத்துற முயற்சியை கைவிட்டுட்டோம்னாவே அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரவாகத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா பிரவாகம்ன்றது ஒரு எந்த நிலையிலுமே இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த புரிதலுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக விடுதலை அப்படின்ட்டு தானாக நிகழ்ந்துரும். அதாவது
நிகழ்ந்துட்டு இருக்கிற விடுதலைக்கு நம்ம எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அது தானாக இயங்க ஆரம்பிச்சிடும், பிரவாகமாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம பிரவாகத்தையுமே ஒரு டார்கெட் மாதிரி வச்சு அதையுமே அடையிற ஒரு லாங்குவேஜில் நம்ம அப்ரோச் பண்ணாமல் பிரவாகம்ன்றது வெறும் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், இதுக்கு ஆக்ஷனே எதுவும் கிடையாது, எதுவுமே நான் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரி அந்த அப்ரோச்சில் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் எளிமையாக புரியும். ஸோ அப்படின்றது தான் சொல்ல வந்த மெசேஜ். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்காவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேள்விகள் கேட்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆ மைதீன் சார், நீங்கள் மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஆ வணக்கம் சார். அது இப்ப நீங்க பாருங்க, இப்ப உங்க கையில ஒரு சூடு போட்டா உங்களுக்கு என்ன வலிக்கும்ல, இப்ப வலிய வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அக்செப்ட் பண்ண மாட்டோம், கையை உடனே டக்குன்னு எடுத்துருவோம். வலிக்குது, இதே மாதிரிதான் நம்ம அகத்திலயும் பழகிட்டோம். நம்மளுக்கு வருத்தம் வந்தா நம்மளுக்கு கொஞ்சம் அதை ஏத்துக்க முடியல. ஆமா, சந்தோஷம் தான் ஏத்துக்கிடுறோம். கரெக்ட். ஸ்வீட் ஸ்வீட் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் வருது. அகத்துல இருந்தாலும் அது ஃபீலிங்கா வரும்போது ஒரு சந்தோஷம் தான் வருது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் கரெக்ட். சூடுங்க வரும்போது அது வந்து ஃபீலிங் பாத்தீங்கன்னா பெயின்ங்கிற மாதிரி தான் நம்ம உணர்றோம். மனசளவுல பாத்தீங்கன்னா உணர்வு நிலையில வந்து அது பெயின்ஃபுல்லா தான் காட்டப்படுது. ஓகே. அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி படி பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஏன்னா நீங்க அந்த வலியை உணராம இருந்தீங்கன்னா நீங்க கையை வச்சீங்கன்னா கை ஃபுல்லாமே எரிஞ்சிடும். ஓகே. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப அந்த வலியை உணருங்கிறது வந்து தேவைதான். மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. எனக்கு வலிங்கிறது என்ன பாதுகாக்கிறதுக்கு தான் அப்படிங்கறத வந்து அக்செப்ட் பண்ணாம அது தேவையில்லைங்கிற மாதிரி கொண்டு போயிருது. இது வந்து அகத்தை வச்சு நான் புறத்தை வச்சு நான் சொல்றேன், ஐ மீன் நம்மள வரக்கூடிய செயல்முறை சொல்றேன். ஆனா இது வந்து அகத்துல வந்து இதே நிலைமையை நம்ம ஃபாலோ பண்றோம், அதுதான் பிரச்சனையாவே அமையுது. நீங்க சொன்னீங்க இப்ப இருக்க மாதிரில நம்ம எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கணும், இதோட மோசமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லி இருக்கு. அப்ப நான் கைய தீல விட்டுனா சரி தீ எரியட்டும் நான் அக்செப்ட் பண்ண முடியுமா? இது வந்து புரிதல் வந்து வெளியேதான் இருக்கு. இதேதான் மனச அகத்துல எடுத்துக்கிறது, அதை ஏத்துக்க மாட்டேங்குது. அது என்ன நினைக்கணும்னா கை அந்த இப்ப விடணுங்கிறத உண்மை கரெக்டுங்களா? அந்த விடுத விடணுங்கிறதே மனசு அக்செப்ட் பண்ணாம அலப்பஞ்சிட்டு இருக்கு சார். அது அதுல அக்செப்ட் பண்ணுங்கிறது அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண அது புரிஞ்சா கூட இந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் எடுக்குது சார். என்னை பொறுத்தனே எனக்கு தெரிஞ்ச வரையில கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது சூழ்நிலை வரும்போது. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி பழக்கத்தினால டைம் எடுக்கலாம், பட் இங்க அக்செப்ட் பண்றதுன்றது வந்து திருப்பியும் அதுவும் ஒரு ஒரு வேலை கிடையாது. அக்செப்ட் பண்ணி ஏதோ ஒரு இதை விட இன்னைக்கு இப்போ இருக்கிற நிலையில நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இன்னொரு பெட்டர் ஸ்டேட் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிடுவேன் அப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு நிலைக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. இங்கேயும் வந்து ஒரு ஒரு டார்கெட் ஸ்டேட் அப்படின்றதே கிடையாது. ஸோ இதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணாட்டாலும் இது நம்ம கையிலேயே இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிறது தான். இதில் வந்து நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் உங்கள் நம்ம கையிலேயே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த புரிதல் வந்துட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து மழை வரணும்ன்ட்டு நினைக்கிறேன்னா மழை வரலன்னா அது நான் அக்செப்ட் பண்ணேன்னா அக்செப்ட் பண்ணாட்டின்னு அது பாட்டுக்கு இயற்கை என்ன இருக்கோ வரும், அவ்வளோதான். இது என் கையிலேயே கிடையாது இல்லையா, அதை உட்காந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வரலாம், அக்செப்ட் பண்ணலன்னா வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல. இப்போ அதே மாதிரி தான் மனசு வந்து நம்மளுக்குள்ள வர தாட்ஸ்லாம் நம்மளுக்குள்ளேருந்து வருதுன்றதுனால நம்ம ஏதோ நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பழக்கத்தினால அப்படி ஒரு பழகிட்டோம். பட் அது அப்படி இல்லை, அது நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை, நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை, அது தானாக வந்து தானாக மறையக்கூடிய ஒரு விஷயம். அதை போய் வறு கட்டாயமாக பிடிச்சி சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது, சும்மா விட்டாலே அதுவே போயிடுது அப்படின்ற அந்த புரிதலுக்கு வந்துட்டிங்கன்னா போதும். அக்செப்டன்ஸ்ன்றது இங்கே என்னன்னா எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் தவிர அக்செப்டன்ஸ்னு தனியாக எதுவும் அதையும் ஒரு ஆக்ஷன் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். இல்ல அந்த புரிதலே இப்ப நீங்க மொத்தமா இருந்தாலும் ஓகே சந்தோஷமா இருந்தாலும் ஓகே அது அப்படிதான் இயங்குது, நம்ம கண்ட்ரோல் இல்லன்னு சொல்றீங்க. சரி, அங்க ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு இடம் இருக்கு, அதை ஏத்துக்க மாட்டேங்க மனசு, அறிவு ஏத்துக்க மாட்டேங்குது. என்ன சொல்றது, அறிவு அந்த இடத்துல இருக்குது. கரெக்ட். சோ அப்ப அதான் அப்ப என்ன
நார்மல் ஏத்துக்கிறது சார். வந்து ஒரு பத்து பேர் போட்டு அடி அடினு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சரி, அந்த சமயத்துல என்னால ஏத்துக்க முடியல. இதே இது வந்து வச்சுக்கோங்க போறான் அப்படின்னு சொல் சொன்னது, அது ஒரு பத்து பேர் வந்து மிதி மீறி மிதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வந்து அது வந்து சரி மிதிச்சா மிதிச்சுட்டு போறாங்கன்னு அந்த ஃப்ரீ ஃப்ளோல விட முடியல. ஸோ அந்த பாதிப்பு வந்தவாறு அறிவு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா சொல் சப்போர்ட்டிவா சொல்லுதா இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் வருது சார். அதான் அங்க என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஏத்துக்க முடியல ஏத்துக்கிறது அப்படின்றத கூட அகைன் அங்கேயும் ஒரு அதையுமே ஒரு ஒரு வேலையா ஏத்துக்கன்னு சொல்ல வரல. அந்த இடத்துல வந்து அறிவு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து நம்மளை கவுத்துருது, என்ன சொல்லுதுன்னா ஏதாவது பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லுது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, இதை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே வந்து நம்மளை கவுத்துருது, ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணிடுது. அதான் ஸோ அந்த மாதிரி வர அதுவும் ஒரு எண்ணம் தான் இல்லையா, இப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுவுமே அந்த அந்த சமயத்துல வர ஒரு எண்ணம் அவ்வளவுதான்ல இல்லையா, அதுவுமே ஒரு தாட் தானே. ஆமா சார், இப்போ இப்போ எனக்கு எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு, ஆனா இந்த क्वेश्चन எனக்கு ரொம்ப நாளா இருந்த அது क्वेश्चन. ஓகே ஓகே, அது அதுவுமே ஒரு தாட் தான் அப்படின, அதுவும் ஒரு எண்ணம் தான் அப்படினு புரிஞ்சிட்டா அதுக்கு அப்புறம் சிம்பிளா சொல்லப்போனா சார், கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து, ரெண்டு வாரமோ ஒரு மாசம் முன்னாடி நான் ஜியோமேட்ட பேசினேன். ஓகே, அவர் ஐடியா கொடுத்தாரு, வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு கீழே உள்ள ஆளு என்ன மானகனிமா திட்டிட்டான், சரி ஏமால தப்பே கிடையாது. இப்ப என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஒரு ஹை லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் வந்து அந்த அளவுக்கு இல்ல, ஏதோ சின்ன பிரச்சனையில வந்து எவ்வளவு நாம ஒரு எஜுகேஷன் என்ன சொல்ற ஒரு சீன்னு சொல்ல மாட்டோம், கெட்டார்த்து பேசணும், அந்த மாதிரி உள்ள கேட்டகரி உள்ள ஆள் நம்ம, அந்த ஆளு என்னென்ன கெட்டார்த்து பேசணும் பேசிட்டோம், ஆனா நான் ஒரு கெட்டார்த்தோட பேசல, ஆனா நம்மளுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குல்ல அந்த சமயத்துல. சொல்ல போனா அந்த கௌரவம் சொல்றதா இல்ல என்ன சொல்ல தெரியல, அந்த நம்மள அறியாமலே மனசு வந்து நம்ம எவனும் இது வாழ்நாளும் இதோட எவனும் திட்டினது கிடையாது, திட்டிட்டான பாரு நம்முடைய பிரஸ்டீஜ் நம்முடைய மதிப்பு என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படி, அது ஒரு மன போராட்டங்களும் அதிகமாயிருச்சு. ஆனா கம்மியா அதுக்கப்புறம் எனக்கு புரிதல் ஹெல்ப் பண்ணுச்சு, இந்த புரிதல் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. இதே இது இதுக்கு முன்னாடி இருந்தனா நான் ஒரு வருஷத்துக்கு அவனே தான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பேன், பல பேர்ட்ட அவனை திட்டே இருந்திருப்பேன். இப்ப வந்து ஒரு மாசத்துல எனக்கு அந்த ஆளு என்னை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என் மனநிலை இல்ல அவர் திட்டினாருங்கிற நான் சொல்லத்த முடியும் கரெக்டுங்களா. ஆக்சுவலி இந்த புரிதல் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது, ஆனா அந்த டைத்துல வந்து மன போராட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஐ மீன் ஃப்ரீக்குவன்சி பாத்தீங்கன்னா தாறுமாறா ஓடுது, தூக்கம் இல்லாம இருக்குது. நான் அது வந்து ஒரு டூ டேஸ் வந்து நான் தூக்கம் இல்லாம இருந்தேன், தூக்கம் இல்லாமன்னா அந்த ஒரு மன போராட்டத்துல இருந்தேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த புரிதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் இது ஏற்படும், அது ரெண்டு நாளோட முடியாம மாசக்கணக்கு வருஷங்களுக்கு ஏற்படும். இந்த புரிதல் வந்து அது குறிப்பிட்ட காலத்துல அது நம்மளே விட்டுரும், நம்மள அறியாமலே அதை விட்டுரும், அது போயிருது, ஒரு ஃப்ளோவா போயிருது. கரெக்ட் கரெக்ட் சார், அதான் நீ அது வெளி சூழ்நிலையில ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் உள்ள வரதான் செய்யும், அது அது வந்தா வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரி போனா அதுவா தானா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்குன்றீங்க இல்லையா, அதுவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையாது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ. விஸ்வநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது சார். வணக்கம் ஐயா. அதாவது இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, நான் பார்த்த இதுல எப்படின்னா இப்ப ஞானம்ன்றதே அல்டிமேட்ன்ற மாதிரி அதே பிரவாகமா சில பேர் சொல்றாங்க, ஆனா ஐயா மட்டும்தான் ஞானம் அப்படின்றது ஒரு செகண்ட்ல புரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி பிரிச்சுட்டு பிரவாகத்துக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரி, கரெக்டுங்களா நான் சொல்றது? ஐயா அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒரு குதிரையில ஒரு காலை வச்சு இன்னொரு பக்கம் ஏறி இடத்துக்குள்ள நம்ம ஞானம் அடைஞ்சிடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஞானம் புரிதல் வந்து அந்த புரிதல் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம்
எல்லாரும் ஞானம் தான் டாப்ன்றாங்க, ஞானம் தான் அல்டிமேட், ஆனா கிடையாது, முக்தி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவே சொல்லியிருக்காரு. சரி, அப்போ ஞானம்ன்றது ஒரு நிலையாவது, முக்தி மோட்சம்ன்றது வேற நிலை தான் ஆகுது. அதான் அது என்ன அர்த்தம்னா, இதுவே வந்து எளிமை, நீங்க சொல்ற மாதிரி வினாடி நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம்தான். பட் ஆனா அந்த அந்த புரிதலுக்கு வரத்துக்கு இல்லையா, அந்த புரிதலுக்கு வரணும் இல்லையா. இப்ப நான் வந்து இப்ப இந்த கருத்தை படிச்சுட்டு, ஆமா எனக்கு வேலையே இல்லை, இனிமே மனசோட போராட தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரத்துக்கு, நான் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்றேன், செக் பண்றேன், ஏன்னா ஒத்துக்க முடியல நிறைய இதுல ஆல்ரெடி பழக்கத்திலேயாலேயோ இல்ல வேலை கான்செப்ட்ஸ் கருத்துக்கள்லாம் உள்ள போய்க்கிறதுனால அதை வந்து ஒத்துக்க முடியல. அதனால அதுக்கு டைம் எடுக்கிறே தவிர, அந்த முடிவு எடுத்துட்டோம்னா அது அவ்வளவுதான், அதை வினாடி நேரத்துல முடிவு எடுக்கிறதுதான். பட் அதை முடிவு எடுக்கிறதுக்கு இல்ல இல்ல, நம்ம எல்லாருமே பகவத் பாதையில எல்லாருமே அந்த முடிவு எடுத்துட்டு தான் ஐயாவோட இது புரிதல் நல்லா இருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி இல்லைங்களா, பிரவாகம் அது ஒரு விஷயம், அதை விட்டுருங்க, அதுக்கு வேணாம். இப்ப இதுக்கு முன்னாடி பேசினவர் வந்து சொன்னதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இது புத்தர் கதையை நான் சொல்லிடுறேன். புத்தர் வந்து ஒரு கிராமத்துல இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது ஒருத்தர் வந்து நடுவுல மறிச்சு ரொம்ப கேவலமா திட்டுறாரு அவரை, புத்தரை. சரி, அவர் திட்டின உடனே அவரு நின்று எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு எல்லாம் கேட்டு நான் போலாமான்னு பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டாரு. அடுத்த கிராமத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அதே யார் திட்டாரோ அவர் வந்து ஒரு பழத்துல பழம் எல்லாம் வச்சு புத்தரோட அவரோட இத புரிஞ்சுக்கிட்டு பழங்கள் அது இதெல்லாம் சன்மானம் எல்லாம் கொடுக்குறாரு. அவர் நின்று என்னன்னு கேக்குறா, எனக்கு அதுவும் அவர் ஏத்துக்கல, புத்தர் ஏத்துக்காம சும்மா போயிட்டாரு. அதுக்கு அதுல இருந்து என்ன இது கதை என்னன்னு இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கன்னா, அவர் போகும்போது திட்டினதும் புத்தர் ஏத்துக்கல, அது அவரோட கருத்து. வரும்போது பழம் இடம் எல்லாம் கொடுக்குறாரு, அதுவும் அவர் ஏத்துக்கல. சோ அவருக்கு என்ன வேணுமோ அதுதான் அவர் ஏத்துக்கிறாரு, தவிர மத்தவங்க சொல்றதை அவர் ஏத்துக்காத போது அது அவர் அஃபெக்ட் ஆகல. இதுதான் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு இதுக்கூட ஒருத்தர் திட்டாரு எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா, அது ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும், இவரு அவரு திட்டினது தப்புன்னு இவருக்கு நல்லா தெரியுது. இவர் மேல தப்பு இல்ல, அவர் தான் திட்டினாரு இவருக்கு நல்லா தெரியுது. அப்போ இவர் தெளிவா தானே இருக்காரு நம்ம தப்பு பண்ணலன்னு. அப்போ முடிஞ்சா அவருக்கு புரிய வச்சிருக்கணும், இல்லைன்னா இது நமக்கு கிடையாது, அவர் ஏதோ புரியாம திட்டுறாருன்னு நம்ம கடந்து போயினே இருந்திருந்தாருனா அவருக்கு அந்த மன வருத்தமே கிடையாதுன்றது தான் என்னோட கருத்து. கரெக்ட் சார். ஓகே, எஸ் தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ, நன்றி, நன்றி. ராதாகிருஷ்ணன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம் சார். எஸ் சார். சார் இங்க வந்து ஞானம்ன்றது வந்து விட்டு விடுதலு, விடுதலை, சரி அப்படி அப்படின்றதுதான். இப்ப எதையுமே பிடிச்சு வைக்காம விட்டுக்கிட்டே இருக்கணும், அதாவது ஏதாவது ஒரு நம்மளே அறியாமல பிடிச்சு பிடிச்சு விடுறோம், அதனாலதான் அது நம்ம எதையுமே செய்யாம விடுறதுதான் ஞானம். சரி, இப்ப நம்ம புறம், இப்ப இதுல சேலஞ்சிங் வந்து புற வேலைகள் தான். புற வேலைகள் வந்து எப்படியாவது ஒரு விதத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுலதான் நிறைய பேருக்கு சேலஞ்ச் ஆகுது. சரி, இப்ப நம்ம எதுனாலும் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அகத்துல, புறத்துலயும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னா, ஐயாவே சொல்லுவாரு புறத்துல அப்படி எடுக்க கூடாதுன்னு தான் சொல்றாரு. என்னோட பார்வையில என்ன பாக்குறேன்னா, புறத்துலயே எடுக்கிறப்ப நம்ம எது ஒரு டார்கெட்டோ ஒரு வேலையோ செய்யாம இருக்க முடியாது. ஆமா, புற வேலை செஞ்சுதான் ஆகணும், ஆனா டார்கெட்டும் வச்சுதான் ஆகணும், அப்பதான் நம்ம அடுத்து அடுத்து மூவ் பண்ண முடியும். பட் இங்க என்னன்னா, புறத்துல ரிசல்ட்னு ஒண்ணு இருக்கு, அந்த ரிசல்ட் ஓரியன்டா இல்லாம இருந்தோம்னா ஓரளவுக்கு நல்லா இந்த ஸ்மூத் ஃப்ளோ பிரவாகமா இருக்க மாதிரி இருக்கும். சரி, அப்படின்றதான் என்னோட கருத்து. ஓகே,
ரிசல்ட் ஓரியன்டா இருக்கு. ஆனா நம்ம வேலையை செய்யணும், எல்லா வேலையும் இன்ட்ரெஸ்டா செய்யணும். டார்கெட்டும் வச்சுக்கலாம், கோலும் பண்ணிக்கலாம். பட் ரிசல்ட்ன்றது இருக்கு பாத்தீங்களா, புறத்துலயும் சொல்றேன், புறத்துலயும் ரிசல்ட்டே இல்லாம இருக்கப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வர்றது வரும் அப்படின்ற மாதிரி விடணும். ஓகே, இதுதான் என்ன. ஆ, தேங்க்ஸ். தேங்க் யூ சார். ஆ, தேங்க் யூ. ஆ, விஸ்வநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நன்றியா. கேக்குதுங்களா? ஆ, கேக்குது ஐயா. நான் எப்படி உணர்ந்தேன் பிரபாகம் இதுல வந்துட்டேன் அப்படின்னு, நான் எப்படி உணர்ந்தேன்னா, எல்லா உயிரும் என் உயிர்ன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். சரி, அப்படின்ற மீன்ஸ் எப்படின்னாக்கா, எறும்பு கூட அது ஒரு உயிர். நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் எறும்பெல்லாம் சாவடிச்சிருக்கேன், நிறைய இது பண்ணியிருக்கேன், பூச்சிங்க எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பிரவாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போதைக்கு நான் என்னையே மேம்படுத்திக்கிட்டே வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது ஒன் அட் எ டைம்ன்ற சிச்சுவேஷன் வருது. அதாவது ஒரு டைமில் ஒரே வேலை தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அப்போது நான் அதில் மேக்ஸிமம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, பல வேலைகளை பண்ணும்போது தான் கவனம் செதறது, கவனம் அப்போ மிஸ்டேக்ஸ் நிறைய வருது. ஆனால் ஒன் அட் அ டைம் ஒரே ஒரு செயலை எடுத்து அதை கூர்மையாக கவனிச்சு நான் பண்ணும்போது மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் பண்ண முடியுது. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று அன்புன்றது, என்கிட்ட அன்பை பற்றி ஐயா பேசியிருப்பாரு, அன்புன்ற டாபிக் என்ன அது ரியல் அன்புன்றது பேசியிருப்பாரு. நான் வந்து மனுஷங்களை மட்டும் பார்க்கல, எறும்பை கூட அது ஒரு உயிர்னு எடுத்துக்கிட்டேன். இப்போதைக்கு நான் அந்த புரிதல் அவன் அதை பிரவாதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ பண்றது, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு உயிரை கொள்றேன்னா கொசுவை தான் அடிச்சுட்டு இருக்கேன். அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, கொசுவை தவிர நான் இப்போ ஒட்டடை கூட நான் அது பாவம் கூடு கட்டிட்டு இருக்குன்னு அந்த ஒட்டடையை கூட நான் அதை இது பண்றது இல்லை. எறும்பு அது பாவம், அது ஏதோ மனைவி பார்க்க போதோ குழந்தைகள் பார்க்க போதோ இல்லை சாப்பாட்டுக்காக போதோ அதையே நம்ம கொல்லணும்னு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பண்றது இல்லை. கண்ணுக்கு தெரியாம என் காலில் அடிப்பட்டு எவ்வளவு சாகலாம், அது எனக்கு நான் என்னால பொறுப்பெடுத்துக்க முடியல. என்னால அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, என்னால முடியல. ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் உட்கார இடத்துல எறும்பு இருந்ததுன்னா உட்காருதுல, அதை ஊதிட்டு தான் உட்காடுறேன். அந்த அளவுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அன்பு வந்து வந்திருக்குதுன்றது என்னோட இது கருத்து. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி, நன்றி. லோகநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம்ங்க. ஒரு ஞாபகத்துக்காக தானுங்க அந்த சாட்ல டாக்டர் தமயந்தின்னு பேச அன்மியூட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் அந்த மாதிரி, ஐ திங்க் அவர் அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, இப்ப பார்த்தா அந்த மாதிரி யாரும் இல்ல. ஓகேங்க, சரி. அப்ப என் கருத்து சொல்றேங்க. சொல்லுங்க. வந்து மனிதனுக்கு வந்து இந்த குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, பொது வாழ்க்கைன்னு வரும்போதுங்க, குடும்ப வாழ்க்கையில ஈஸியா ஞானம் அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா தொழில் வாழ்க்கையில வந்து வரும்போது கொஞ்சம் சிரமமாத்தான் இருக்குதுங்க. அந்த புரிதல் என்னதான் இருந்தாலும் ரிசல்ட் ஓரியன்டா இருக்கிறதுனால, பொது வாழ்க்கையில வரும்போது அதாவது வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பர்மனன்ட் ஞானத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த ரெண்டு இதுல வரும்போது கொஞ்சம் சாக்ரிஃபைஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தாதான் ஞானம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஓகே, அதான் இது வந்து பொது வாழ்க்கைக்கு தனி, அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு தனி ஞானம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஞானம்ன்றதே வந்து இப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப ஒரு கார் உங்களுக்கு ஓட்ட தெரியல அப்படின்னா, கார் எப்படி வேலை செய்யும், கார்ல பிரேக் பிடிச்சா என்ன ஆகும், கிளச் என்ன ஆகும், ஆக்சிலேட்டர் என்ன ஆகும் அப்படின்ட்டு அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் காரை வந்து நல்லா ஓட்ட முடியும். தெரியாம ஓட்டினீங்கன்னா அங்கங்க போய் இடிக்கும், நீங்க வேற ஏதோ பட்டன் ஏதோ ப்ரெஸ் பண்ணுவீங்க, கீரை ப்ரெஸ் பண்ணுவீங்க, வேற எங்கோ போகும், உங்க கண்ட்ரோல்லே இருக்காது. அதுதான் விஷயம். சோ அதே மாதிரி வந்து ஒரு இயந்திரத்தை இயக்கிறதுக்கு, அதான் இப்ப மனசுன்றது வந்து இன்னும் வேற மனிதர்கள் சம்பந்தப்பட்டு வரும் பொழுது அதுல வந்து நம்ம நம்மளுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க கிட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும் போது அவங்க அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலைன்னா நம்ம ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது வருது, அதுக்கு உண்டான ரியாக்ஷன் வருது. இப்போ மைதின்னு சொன்னார் இல்லைங்க, அந்த மாதிரி வரும்போது ஒரு அகப்போராட்டம் நிகழவே செய்யுது. என்னதான் நம்ம போராடினாலும் அதுக்கு இந்த ப்ராசஸிங் டைம் லேட் ஆகுதுங்க ஞானத்துக்கு. அதான் இங்கே ப்ராசஸிங் பண்ணுறதுக்கே ஒன்றும் வேலை இல்லையே, அதுதானே நம்ம சொல்கிறோம். ஸோ என்னன்னா, இப்ப மனசுன்றது, மனசு எப்படி வேலை செய்யுது, அது அங்க நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல் எங்க இருக்கு எங்க இல்ல அப்படின்றத கிளியரா தெளிவா புரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம ஈஸியா பண்ண முடியும். வெளி வேலையை பண்றதுக்கு நம்ம அப்புறம் ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும் இல்லைங்க.
ஆமாங்க, ஞானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஞானம்ன்றது நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அகத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்றதுதான். புற வேலைகளுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா? அது யார் வேணா புற வேலையை மற்றவங்க எல்லாம் எப்படி பண்றாங்களோ அது மாதிரிதான் பண்ணி ஆகும். ஞானம் ஞானி வந்து ஸ்பெஷலா புறத்துல டேலண்டடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆமா சரிங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூங்க. ஜெகதீஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம், கேக்குதா? ஆ கேக்குது, கொஞ்சம் கம்மியா வால்யூம் ரொம்ப இதுவா கேக்குது. அப்படியே இப்போ எப்படி கேக்குது? பரவாயில்லையா? இல்ல சரியா கேக்கல சார். இப்போ இல்ல, அதாவது சார் இப்போ கேக்கல. நேத்து மேடம் பேசிருந்தாங்க, அதுல ஒரு கீவேர்ட் மாதிரி சொன்னாங்க. சரி, அகத்தே அகத்தே துறவு, புறத்தே உறவு. ஆமா, அது வந்து சில பிரபாகரன், நான் இப்போ வந்து அதை வந்து ஒரு மாசமா தாங்க உறந்துகிட்டு இருக்கேன். இப்ப இப்பதான் நான் டச்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அகத்தே துறவு, புறத்தே உறவு வந்து நல்ல ஒரு கீவேர்டுங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி மனசு கார் தான் என்ன ஓட்டிட்டு இருந்தது, இப்ப வந்து நான் காரை ஓட்டுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இப்ப வந்து ஓரளவுக்கு நல்லா இதா இருக்க. இன்னொருத்தர் ஒருத்தர் சொன்னாங்க உங்க பேர்ல, நான் ஒரு வேலையைதான் எடுக்கிறேன், பக்காவா முடிக்கிறேன்னு பாத்தீங்களா? அதுவும் வந்து எனக்கு நான் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கோங்க. சரி, அதை பாக்கணும், இதை பாக்கணும், அந்த வேலையை பாக்கணும், இந்த வேலையை பாக்கணும், ஒரு வேலையை நடக்காது. நைட்ல உட்காந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜீரோ தான் வந்திருப்போம். ஆனா பரபரப்பா அடைஞ்சிருப்போம், என்ன பண்ணிருப்போம் தெரியாது. இப்ப அப்படி கிடையாது, இந்த இடம் தண்ணி பாய்க்கணும், இந்த இந்த இடத்துக்கு களை வெட்டணும், இந்த இடத்துல இதை பாக்கணும், இதை பாக்கணும், கரெக்டா அந்த வேலை கரெக்டா நடக்குது. பட் நான் ஃபீல் பண்றேன், இதை வந்து நல்லாவே ஃபீல் பண்றேன். நேற்று மேடம் சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது, அகத்தே உறவு, புறத்தே உறவு, நல்லாவே இருக்கிற பார்த்து நல்லாவும் இருக்கு, நல்லா ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றி சார். முத்துமாரி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஐயா வணக்கம். என்னோட புரிதல் படிக்கையா, ஐயாவுடைய அந்த புரிதல் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஓரளவுக்கு கிளியரான உடனே. வால்யூம் கொஞ்சம் இது பண்ணுங்க, நீங்க பக்கத்துல வச்சு பேசுங்க. ஓகே, இப்போ கிளியரா இருக்கணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ என்னோட ஐயாவோட புரிதல் படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப எப்படி ஒரு புரிதல் வந்திருக்குன்னா, இந்த அறிவை கொண்டு நான் என் மனசை ஆய்வு பண்றத நிப்பாட்டிட்டாலே எல்லாமே சரியாகிற மாதிரி இதுதான் தெரியுது. அதான் ஞானம் ஐயா அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட அறிவு தான் வந்து எல்லாத்துலயுமே வந்து அது ஒன்னு ஒன்னா தேட ஆரம்பிக்குது. இப்ப அதான் அந்த தேடுதல நிறுத்திட்டாலே வந்து எல்லாமே கிளியரான மாதிரி தான் இருக்கு. இப்ப அது அங்கதான் வந்து எனக்கு பிரச்சனை, என்னோட அறிவு தெளிவாகிறது இந்த இடத்துலதான் அப்படிங்கறத நான் கொஞ்சம் உணர்றதேங்க ஐயா. இதுங்க என்னோட புரிதல், ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் கிடைச்ச ஞானம். கரெக்டுங்க, ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். ஸோ அறிவு தான் பிரச்சனையே கொண்டு வருது. எனக்கு இது வேணும், அது வேணும், இப்போ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு வேற மாதிரி வேணும், இதை விட நல்ல ஸ்டேட் வேணும், அப்படி இப்படிலாம் எதையோ சொல்லிட்டே இருக்கு. அந்த அறிவு குறுக்கிடுறத நிறுத்திட்டாவே போதும், அவ்வளோதான். ஸோ எல்லாமே ப்ராப்பரா செட் ஆயிடும். ஓகே, நன்றிங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ. விஸ்வநாதன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இதுல ஏதாவது புரிதல் இந்த டாபிக் கேட்கும் போது நான் சொல்லியிருந்தேன். இப்ப நான் யாருன்றது வரும்போது என்னென்ன, நான் பிறந்ததுல இருந்து என்னோட நான் பாக்குறது அப்சர்வ் பண்றது இதெல்லாம் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தான் என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரெக்கார்ட்ஸ் தான் அந்தந்த எஃப்எம் மாதிரி அந்தந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு கரெக்டா ஞாபகம் வருது அப்படின்றது என்னோட புரிதல் ஐயா. ஆனா ஐயாவோட இது பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா அது தானா வருது, தானா வருது. அது தானா வரலையா, என்னோட பிறந்ததுல இருந்து நான் என்ன நான் பார்த்தது அப்சர்வ் பண்ணது நிகழ்ச்சிகள் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிதான் வெளில வருது. அதேதான் அறிவிப்பாரு, இதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரார்ன்றதுக்கு அந்த எண்ணங்கள் ரிப்பீட். அந்த ஒரு பயம் ஒண்ணு, இப்போ எனக்கு பள்ளிய பார்த்தா பயம் இருந்தது. பயம்னு ஆக்சுவலா பயம் கிடையாது, நான் எப்பயோ சின்ன வயசுல பள்ளி என் மேல விழுந்ததுனால பயந்து போய் இதுவாயிருக்கு, அலர்ஜி மாதிரி ஆயிருக்கு. அது தட் ஹாஸ் பீன் ரெக்கார்டு இன் மை சப்கான்சியஸ் மைண்ட். என்னோட 50
50 வயசு வரலாம் எனக்கு எப்படின்னாக்கா பள்ளிய பார்த்தா எனக்கு பயம் இல்லை, அருவறுப்பு. அது என் மேலேயே உழற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அது ஏன் வருதுன்னாக்கா அந்த பள்ளியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த ரெக்கார்டு தான் எனக்கு வந்து எனக்கு அங்க குடுக்குது. அதனால அந்த பள்ளி அங்க பார்த்த உடனே இப்படி திரும்பி போயிடுறேன் நானு, பயம் இல்லை அருவறுப்பு. பட் அதுக்கு ஒரு டெக்னிக் நான் கண்டுபிடிச்சேன். அந்த டெக்னிக் நான் கண்டுபிடிச்சி அந்த டெக்னிக் ஒருத்தர் சொல்லி கொடுத்து அதுக்கு நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா நான் பள்ளிய போய் நான் பிடிக்க போறேன், பள்ளி ஓடுது. அது எப்படி ஆச்சு அப்படின்னா அந்த டெக்னிக்கா அந்த ஒரு தியானம் பண்ணதுனாலதான் எனக்கு அது கிடைச்சது. சரி, தட் மீன்ஸ் எனக்கு உள்ள இருக்கிற நெகட்டிவ் என்னோட இதெல்லாம் வெளியில போயிடுச்சு. அது வந்து புத்திக்கு வந்துச்சு, எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு அது ஏதோ ஒரு இதுல வந்து நம்ம பயந்துருக்கோம் இதுவா இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த தியானத்து மூலியமா அது வெளில போயிடுச்சு. இப்ப நான் பள்ளிய பிடிக்க போறேன், பள்ளி ஓடுது. சோ இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இது. சோ அந்த இடத்துல ரெக்கார்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல எனக்கு இருக்கிற பேட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஐ கேன் சூ மை பாசிட்டிவ் ரெக்கார்ட்ஸ். அதுக்கு டெக்னிக் இருக்கு. அந்த ஒன்ஸ் அத டெக்னிக் நான் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே இப்போ எனக்கு ரெக்கார்டுனா எனக்கு வர்ற என்ன என்ன எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் எனக்கு வர்றதே இல்லையே. சோ ஐ சேஞ்ச் மை செல்ஃப். சரி, இதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐயா. ஓகே சார், அதுக்கு ஒரு வழி இருக்குன்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகே சார், ஆனா இவ்வளவு வழியும் தேடிட்டு கடைசியா எனக்கு இந்த இலவுக்கு புரிதல் வந்தது ஐயாவோட நானியார்னால தான். சரி சார், ஆனா வித்தியாசமா நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான். என் பயணத்து மூலியமா வந்து சீக்கிரமா நான் லிபரேஷன் வந்ததுக்கு காரணம் என்னன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே சார், அதுதான் விஷயம். நன்றி ஐயா. தேங்க் யூ சார். நன்றி. சுப்பிரமணியன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். யா, கொஞ்சம் முன்னாடி நீங்க சொல்லும்போது ஞானி வந்து புற செயல்களை ரொம்ப தெளிவாக செய்வார் என்று கேரண்டி கிடையாது. நீங்க கரெக்ட். எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஞானி வந்து ஏதோ ஒரு சூப்பர் பவர்னு நினைச்சு நம்ம கற்பனை பண்ணிருக்கோம். கரெக்ட். அது சரிதானே ஐயா? ஆமா, ரொம்ப சரிதான். நிறைய பேர் அந்த மாதிரி நம்ம இத்தனை நாள் இருந்த கான்செப்ட்ல எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. நான் என்ன அப்படியே ஒரு பெரிய விஷயம், சூப்பர் மேன், நீங்க சொல்ற மாதிரி சூப்பர் மேன் மாதிரி எல்லாமே அவருக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. கரெக்ட். சொன்னீங்க. ஆமா ஆமா, அதாவது ஞானி வந்து புரட்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆயிடுவாரு. புரிஞ்சுக்கணும். ஓகே, வேறு யாருக்கும் கேள்வி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வார நிகழ்ச்சியை முடிச்சுப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஓகே, ஒருத்தர் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன் செகண்ட். ராதாகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து பிரபாகன்றது வந்து எனக்கு ஓகே, அதில் பெருசாக இல்லை. இல்ல, ஒரு ஒரு சின்ன கருத்து சொல்லுவாங்க, மனசுல வந்து இருக்கிறது பதிவுகள் எல்லாமே தண்ணியில அப்படின்ற மாதிரி, தண்ணியில எழுதுற மாதிரி அப்படின்னு ஒரு ஐயாவோட புத்தகத்துலதான் சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி தண்ணியில எழுதுற மாதிரி தான் அப்படின்னா, அப்ப நம்ம புற வேலைக்கு வந்து மெமரி யூஸ் பண்ணி தான் இது பண்றோம். ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா படிச்சத ரெக்கார்ட் பண்ணி தான் எழுதுறோம். இந்த இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன முரணா இருக்க மாதிரி இருக்கு கருத்து. அதுதான் சந்தேகம். ஓகே, ரைட். அதான் முரண் எதுவும் இல்லை, தண்ணீர் எழுதுற மாதிரி தான். நீங்கள் அதனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டியிருக்குல்ல. எக்ஸாமுக்கு நீங்கள் சும்மா சிம்பிளாக ஒரு தடவை படித்தா அப்படியே டக்குன்னு எல்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகிடுறது இல்லைல்ல. நீங்கள் கஷ்டப்பட்டு திருப்பி திருப்பியும் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை ஏதாவது பண்ண வேண்டியிருக்குல்ல. நீங்களா முயற்சி எடுத்து தான் அதை மெமரியில் வச்சுக்க முடியும். அதை முக்கியம், ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் மெமரியில் இருக்கும் இல்லையா. முக்கியமான, முக்கியம் இல்லாத, அது முக்கியத்துவம் கொடுக்காம விட்டீங்கன்னா அது மெமரியிலே இருக்காது. ரொம்ப கொஞ்ச நாள் ஈஸி ஏச்சு ஈஸியாக மறந்துடுவீங்க.
ஸோ அதனால எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி தான், அது பாட்டுக்கு தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். பட் அதுல எது முக்கியம், இது நம்மளுக்கு செயலுக்கு முக்கியம் அப்படின்னா அதை நம்ம கையில் எடுத்து அதை பத்தி திங்க் பண்ணி அதுக்கு என்ன முயற்சி பண்ணுமோ முயற்சி பண்ணி அதை செயல்படுத்துறோம். ஸோ அந்த மாதிரி எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து நம்ம செயல்படுத்திக்க முடியும். அதுவும் மெமரிலையும் இருக்கும், முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மெமரிலையும் இருக்கும். பட் நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணாமல், எதுவும் முக்கியத்துவம் கொடுக்காம, அதுக்கு முயற்சி எதுவும் செய்யாமல், அதாவது கையில் எடுக்காமல் விட்டீங்கன்னா அதுவாக போயிடும். ஸோ அப்போ வந்து அது தண்ணியில் எழுதின இந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னா அதுவாக தானாக அழிஞ்சிடும். பட் நீங்கள் அதை எடுத்து ஏதாவது பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக, அது கையில் எடுத்து நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக அது அது நீடிச்சு நிற்கும் கொஞ்ச நாள். அது எவ்வளோ நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது நிற்கும். அதுதான் அர்த்தம் அதோடது. புரியுது 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 புரியுது. அப்படியே விட்டுட்டோம்னா அது பிரவாகமா போயிடும் தண்ணியில மாதிரி. எடுத்து ப்ராசஸ் பண்றப்பதான் நம்மளுக்கு மெமரி ஆகுது. ஆமா கரெக்ட். ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஓகே சார். ஓகே கேள்வி வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வாரம் நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். திருப்பியும் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். டெய்லி டெய்லி செஷன்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி உங்கள் கேள்வி கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் உங்கள் கேள்விகள் அனுப்பலாம், பதில் அதுலேயும் சொல்லுவாங்க இல்லை இந்த செஷன்லேயும் சொல்லுவாங்க. ஓகே எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.